எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டே 22க்கான திருக்குறள் தான் பார்க்க போறோம். நீங்க என்ன நம்மளோட கிளாஸஸ் எதுவும் அதாவது டே 1ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதோட மொத்த பிளேலிஸ்டா வந்து மேல பெல் ஐக்கன்ல இப்ப காட்ட மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸஸ் உள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th புக்ல நேத்து நம்ம பார்த்த திருக்குறளோட கண்டினியூஷன் தான் சரிங்களா. நேத்து நம்ம இயல் 3 யூனிட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெக்காமை அப்படின்ற அதிகாரத்துல முடிச்சிருப்போம். அது இங்கிலீஷ்ல நாட் கோவட்டிங் அப்படின்றது. சோ அதோட கண்டினியூஷன் தான். நேத்து நம்ம சொன்னாதான் வெக்காமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிறரோட பொருளை வந்து பாத்தீங்க அப்படின்னா விரும்பாமல் இருத்தல் அப்படின்றதா வெக்காமை. அதே தான் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் கோவட்டிங் அப்படின்னு சொன்னேன். கோவட்டிங் அப்படின்னா பிறர் பொருளை விரும்புதல், நாட் கோவட்டிங் அப்படின்னா பிறர் பொருளை விரும்பாமல் இருத்தல். அதுல இருக்கிற முதல் குரல் என்ன அப்படின்னு பாருங்க. இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம்பென்ற புண்மையில் காட்சியவர். மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லுங்க. இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம்பென்ற புண்மையில் காட்சியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளம் என்று வெக்குதல் செய்யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேலா, வறுமை இளம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, வறுமை என்று வெக்குதல் செய்யார், செய்ய மாட்டாங்க. வெக்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம், வந்து பிறரோட பொருளை வந்து பாத்தீங்கன்னா விரும்ப மாட்டாங்க. யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கிட்ட வறுமை இருக்குப்பா, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்க மாட்டாங்க யாரு. ஓகேலா, யாரு அப்படி கேட்க மாட்டாங்க அப்படின்னா புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். ஓகேலா, புலம் அப்படின்னா வந்து எதையும் சொல்லலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்புலன்கள். ஓகேலா, நம்மளோட ஐம்புலன்களான அது ஐந்தையும் வந்து நீங்க அடக்கி ஆளக்கூடிய ஒரு தெளிவுடையவரா இருந்தீங்கன்னா அவங்க வந்து தன்கிட்ட வந்து வறுமையே இருந்தாலும் சரிதான், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட வறுமையை காரணம் காட்டி பிறர்கிட்ட வந்து உதவியோ அல்லது பிறரோட பொருளையோ வந்து விரும்ப மாட்டாங்க சரிங்களா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மிக சிறந்த நண்பன் இருப்பான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்னதான் வறுமை இருந்தாலும் சரிதான், அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிதான், அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட சொல்லவே மாட்டான். எதுவா இருந்தாலும் சரிதான் அவன் வந்து சொல்ல மாட்டான், நம்மளா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் குசேலனோட ஒரு நட்பு அப்படின்றது எதனால இப்ப வரைக்கும் பாராட்டப்படுது அப்படின்னா குசேலனுக்கு பல வறுமைகள் இருந்துச்சு, அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிருஷ்ணரை பார்க்க போறாரு. ஒரு பெரிய மாட மாளிகை இருக்கு, அந்த மாட மாளிகையில தான் கிருஷ்ணரை வந்து குசேலன் பார்க்க போறாரு. இவர்கிட்ட வறுமை இருக்கு, உதவி கேட்கணும் அப்படின்ட்டு தான் போறாரு. போகும்போது கிருஷ்ணருக்கு பிடித்த ஒரு அவலை வந்து தன்னோட முடிச்சுல வந்து எடுத்துக்கிட்டு அவர் போறாரு. போகும்போது தன்னோட வறுமையை சொல்லி காசு கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் குசேலன் போறாரு. ஆனா அங்க போன உடனே அது வந்து தவறு அப்படின்னு அவர் நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட வறுமையை அவர் சொல்லவே இல்லை. தான் கிட்ட இருந்த அந்த அவலையும் கூட அவரு எடுத்து காட்டல. சப்போஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஏதாவது தப்பா நினைச்சுக்கானோ அப்படின்ட்டு. அப்ப கிருஷ்ணர் வந்து பெருந்தன்மையா என்ன பண்றாரு அப்படின்னா, நீ எனக்காக என்ன கொண்டு வந்த, ஓ எனக்கு பிடிச்ச அவளா அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அவர் போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட வறுமையவே சொல்லலைனாலும் அவருக்கு பொன் பொருள்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்து அனுப்பினார் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மிகவும் பொருத்தமான ஒரு இடமா இருக்கும் இந்த குறளுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே தான். ஓகே, அண்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்தலாம். ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வரியர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே டன், இது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பார்த்தலாம். The wise who have conquered their senses and are free from crime will not covet the thing of others with the thought we are destitute அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க, வேற எது கிடையாது. த வைஸ் ஹூ ஹேவ் கான்கோர்ட் தேர் சென்சஸ். கான்கோர்ட் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது, கான்கோர்ட் அப்படின்னா வந்து கட்டுப்படுத்துதல் அல்லது கட்டுக்குள் வைத்தல். ஓகேலா, அவங்க வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்குள் தன்னோட சென்சஸ் அந்த ஃபைவ் சென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் சென்சஸ்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, அவங்களோட ஐம்புலன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண் காது மூக்கு செவி இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பொறிகள் வந்து பார்த்தல் கேட்டல் முகர்தல் அந்த மாதிரியான அந்த ஐந்து இதை தான் வந்து ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்யறத வந்து யார் கட்டுக்குள்ள வைக்கிறாங்களோ, கட்டுக்குள்ள வச்சு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் க்ரைம், அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதுல கட்டுக்குள்ள வச்சு வில் நாட் கோவன், அவங்க வந்து வறியவர்கள் அப்படின்னு வந்து தன்னோட காரணத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுதான் இதுல சொல்லியிருக்காரு. அதுதான் வித் த தாட் வி ஆர் டெஸ்டிடியூட். ஓகேங்களா, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா அதை காரணத்தை காட்ட மாட்டாங்க, பிறரோட பொருளையும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. ஓகே டன், இது அப்படியே வந்து இங்கிலீஷ்ல பார்த்தாச்சு. அடுத்த குரல் பார்க்கலாம். ஓகே, அடுத்த குரல் என்ன அப்படின்னா அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ப அக்காமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களா, குறையாமை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப அக்காமை செல்வத்து யாதெனின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அக்காமை செல்வத்து யாதெனின் அப்படின்னா ஒருவனோட செல்வம் குறையாமல் இருப்பதற்கான வழி யாதெனின் எதுவென்றால் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் சரிங்களா. பிறரோட
செல்வத்துக்கு நீங்க விருப்பப்படாம உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை நீங்க பத்திரமா பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சரிதான் உங்களோட செல்வம் வந்து எப்பவுமே குறையாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, இதேதான் எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, இது அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. இஃப் இட் இஸ் வெயின் வாட் இஸ் த இன்டெஸ்ட்ரக்டிபிலிட்டி ஆஃப் வெல்த், இட் இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் கோவர்ட்னஸ். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் கோட்ரஸ்னஸ் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது பிறர் பொருளை விரும்புதல் அப்படின்றது தான். சரிங்களா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் இட் இஸ் வெயிட்டட் வாட் இஸ் த இன்டெஸ்ட்ரக்டிபிலிட்டி ஆஃப் வெல்த். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழியாமல் இருக்கலாம், அதுதான் இன்டெஸ்ட்ரக்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பொருள் வந்து சிதையாமல் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்வம் அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுலேருந்து விலகி இருக்கணும்னா ஃப்ரீடம் ஃப்ரம் கோவர்ட்னஸ்னஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பிறரோட பொருளை நீங்கள் விரும்பாமல் இருந்தாலே உங்களோட செல்வம் வந்து அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, அடுத்த குரல் பார்க்கலாம். அடுத்த குரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலால் மறுத்தல். ஓகேங்களா, அதாவது ரினன்சியேஷன் ஆஃப் ஃப்ளஷ். ஓகேங்களா, ஸோ இந்த குரல் இருக்கு இல்லைங்களா, இந்த திணல் பொருட்டல் அப்படின்ற ஆகிற குரலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவரி சண்டே கொல்லப்படுகிற கோழிகளுக்காகவும் ஆடுகளுக்காகவும் எழுதப்பட்ட குரலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து பாருங்க திணல் பொருட்டால். ஓகேங்களா, திணல் அப்படின்னா உண்ணுதல் அல்லது தின்னுதல் அப்படின்றத அதை திணல் சொல்லியிருக்காங்களா. ஸோ திணல் பொருட்டால் அப்படின்னா நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கொல்லாது உலகினின். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிக்கனும் நான்வெஜுக்காக ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த உயிரை நீங்கள் கொள்றீங்க. அப்படி கொல்லாது, ஓகேங்களா, அப்படி கொல்லாமல் உலகின், அப்படி நீங்கள் அந்த மாதிரி விருப்பப்பட்டு எந்த ஒரு உயிரும் கொல்லாத உலகமாக இருந்துச்சு அப்படின்னா யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். ஓகேங்களா, ஊன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிக்கன் மட்டன் அப்படின்ற அந்த கோழிக்கறி ஆட்டுக்கறி அதை கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திணற் பொருட்டால் கொல்லாத உலகினின், இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு உயிரை கொல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அதை யாரும் விற்கவே மாட்டாங்க. அதுதான், யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல், யாரும் வந்து நீங்கள் சாப்பிடல அப்படின்னா அவன் விற்க மாட்டான், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ இந்த உலகமே திடீர்னு சைவமாக மாறிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும், எந்த உயிருமே கொல்ல மாட்டாங்க, எங்கேயுமே கறி கடை அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கடை மட்டன் கடை எதுவுமே இருக்காது அப்படின்னா இதில் சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஓகே, எக்ஸ்பிளேஷனில் பார்த்தலாம். உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார். ஓகேங்களா, நீங்கள் சாப்பிடலனா அவங்க விற்க மாட்டாங்க, அவ்வளோதான் இதோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இதை அப்படியே இங்கிலீஷில் பார்த்தலாம். இஃப் த வேர்ல்ட் டஸ் நாட் டெஸ்டாய் லைஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஈட்டிங் தென் நோ ஒன் வுட் செல் flesh for the sake of money. ஓகேங்களா, ஜீவ பாபா என்ன சொல்லியிருக்காரு என்னன்னு பாருங்க, இஃப் த வேர்ல்ட் டஸ் நாட் டெஸ்டாய் த லைஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஈட்டிங், நீங்கள் சாப்பிட்றதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிரோடையோ ஒரு வாழ்க்கையோட விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, அப்படி விளையாடாமல் நீங்கள் அது இருந்துட்டீங்கனாலே போதும். சரிங்களா, நீங்கள் சாப்பிட்றதுக்காக எதையும் கொல்லாமல் இருந்துட்டேங்களே, தட் நோ ஒன் உல் செல் ஃப்ளஷ் ஃபார் த சேக் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லனாலே யாரும் விற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஓகே, அடுத்த குரல் பார்த்தலாம். வெகுலாமே த நாட் பீயிங் ஆங்கிரி. சரிங்களா, இப்போ நீங்கள் கோவத்தில் இருந்தாலும் சரிதான் அல்லது உங்களுக்கு கோவத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னே தெரியலீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தார்மீக மந்திரமாக வச்சுக்கோங்க, உங்கள் கோவம் தன்னாலே குறையும். அந்த அளவுக்கு இதில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அல் இடத்து காக்கின் என் காவாக்கால் என். ஓகேங்களா, நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னு பாருங்க, செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. செல் இடத்து அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்கணும் சினத்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு மெலியவர்கள் இடத்தில், உங்களை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெலியவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங், யார் கிட்டத்தில் அடித்து தோசம் பண்ணுறீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவன் வந்து சும்மா அப்படி ஊதி விட்டாலே விழுந்துடும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பான். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பானா, அந்த இடத்துல வந்து சினத்தை காப்பவன் தான் உண்மையான வச்சுங்களா. சரி, பாவமாக இருக்காண்டா அவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல சினத்தை காத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அல் இடத்து காக்கின் என் காவாக்கால் என். ஓகேங்களா, அதை விட்டுட்டு செல்லுபடி ஆகாத வலியவர் இடத்தில். ஓகேங்களா, உங்களோட வலியவர் ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் இல்லை நான் கோவப்பட மாட்டேன், ஓகேங்களா, ஸோ அதனால நான் வடிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் உங்களோட வலியவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோவத்தையும் உங்கள் வீரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காக்கலாம் இல்லை காக்காமலையும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா, ஸோ இதை வந்து பாருங்க என்ன சொல்லுங்க, தன் சின்னம் செல்லுபடியாகும் வலியவரிடத்தில் கொல்லாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர். ஓகேங்களா, செல்லுபடியாகாத வலியவரிடத்தில் நீங்கள் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கார். சரிங்களா, சரி, ஓகே. அந்த அடுத்தது இது அப்படி இங்கிலீஷில் பாருங்க,
He restrained his anger. Who restrained it when it is can injure? When it cannot injure, what does it matter whether he restrain it or not? அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் அப்படி இங்கிலீஷ் சொல்லிருக்கேன். ஹி ரெஸ்டைன் இருக்குல்ல, ரெஸ்டைன் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, கட்டுப்படுத்துது இல்லைங்களா. ஹி ரெஸ்டைன் இஸ் ஆங்கர். ஹூ ரெஸ்டைன் இட் வென் இட் கேன் இன்ஜூர். ஓகேலா, உங்களோட கோவம் வந்து ஒருத்தங்களை காயப்படுத்துது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களோட கோவத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா அதுதான் உண்மையாவே நீங்க உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு உங்களோட கோவம் வந்து யாருமே காயப்படுத்தல அப்படின்னா அவங்க கிட்ட வந்து உங்களோட கோவத்தை காட்டுறதும் ஒண்ணுதான், காட்டாம இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அந்த அடுத்த குரல் பார்த்தலாம். மரத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரத்தல் வெகுளியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேலா, ஸோ என்ன அப்படின்னா மரத்தல் அப்படின்னா மறந்து போங்க, எதை அப்படின்னா வெகுளியை, வெகுளி அப்படின்னா சினம். ஓகேலா, எங்க அப்படின்னா யார் மாட்டும், யாருக்கிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சினம் கொள்ளாமல் மறந்து போயிடுங்க. ஓகேலா, யாருக்கிட்டையுமே கோவப்படாதீங்க, அமைதியா போயிடுங்க. ஏன் அப்படின்னா தீய பிறத்தல் அதனால் வரும். ஏன்னா நீங்க கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகும், அதால வந்து பாத்தீங்க அப்படின்னா தீமை மட்டும்தாங்க வரும், வேற எதுவுமே வராதுங்க. ஓகேலா, அதனால யார்கிட்டையும் கோவப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லல வள்ளுவரே சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஓகே. இது அப்படியே எக்ஸ்பிளேஷன்ல பாத்துருங்க. தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மறந்துருங்க, ஓகேலா, கோவமே படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதே தான் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. ஃபர்கட் ஆங்கர் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் அஸ் ஃபவுண்டைன் ஆஃப் ஈவில் ஸ்பிரிங் ஃப்ரம் இட். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க கோவத்தை எல்லாருக்கிட்டையும் மறந்து போயிடுங்க. ஏன் அப்படின்னா அது என்னது, ஃபவுண்டைன் ஆஃப் ஈவில். ஓகேங்களா, ஈவில் அப்படின்னா அது தீமையதே அல்லது கேடுதான் உங்களுக்கு விளைவிக்கும் அப்படின்றதால. சரிங்களா, ஓகே. அடுத்த குரல் பாருங்க. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேலா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பகையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னா நகையும் உங்களோட சிரிப்பையும் உவகையும் உங்களோட மகிழ்ச்சியையும் கொல்லக்கூடிய கொல்லும் சினத்தின். ஓகேலா, உங்களோட நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அழகா பெரும் மகிழ்ச்சியா இருக்கீங்க, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு கோவப்பட்டாலோ என்ன ஆகிடும், அந்த மகிழ்ச்சியும் சரிதான் உங்களோட சிரிப்பும் சரிதான் அது என்ன ஆகிடும், அடங்கி போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அது காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட அந்த சினமானதை போல ஒரு மிகப்பெரிய எதிரி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது, அதுதான் சினத்தின் பகையும் உழவோ பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அந்த மாதிரியான வேற எதிரி ஏதாவது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. சரிங்களா, இப்போ இதே தான் எக்ஸ்பிளேஷன் பார்த்தாங்க. முக மலர்ச்சியும் அக மகிழ்ச்சியும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, ஓகே. இதை அப்படியே இங்கிலீஷில் பார்த்துருங்க. இஸ் டேரிய greater enemy than anger which kill both laughter and joy. okayla ungaloda sirippayum ungaloda sandoshathiyum kollakoodiya anger okayla ungaloda kovatha vida periya enemy appdi edhavad irukka poguda enna appdinu or question mark la ketirukan. seringala adanal kovapadadinga. adutha paarenga thannai than kaakin sinam kaaka kaava kaal thannaye kollum sinam. okayla, சரி, ஓகே. இதுல என்ன சொல்லுங்க பாருங்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. ஓகேலா, நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும், நீங்க வந்து ஒரே மனநிலையில இருக்கணும் அப்படின்னு நீங்க கட்டுக்கோப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா சினம் காக்க, அதுதான் தன்னைத்தான் காக்கின். ஓகேலா, நீங்க உங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும், சினம் காக்க, சினத்தை வந்து காத்து கொள்ள வேண்டும், உங்களோட சினத்தை நீங்க கட்டுப்படுத்தணும். காவாக்கால், ஒருவேளை அப்படி காக்கவில்லை உங்களோட சினத்தை, உங்க கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா தன்னையே கொல்லும் சினம், அந்த கோவமானது என்ன ஆகிடும், அது உங்களே அழிச்சிரும். ஓகேங்களா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கோவம் என்ன பண்றோம், உங்களே தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இதை அப்படியே சொல்லி பாருங்க. ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும், ஒருவேளை அப்படி காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இதை அப்படியே இங்கிலீஷ்ல பாத்துருங்க. இஃப் எ மேன் வுட் காட் ஹிம்செல்ஃப் லெட் ஹிம் காட் அகைன்ஸ்ட் ஆங்கர், இஃப் ஹி டு நாட் காட் இட் ஆங்கர் வில் கில் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதே தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. அவர் வந்து காட் ஹிம்செல்ஃப், அவங்களா அவர் தன்னை காக்க வேண்டும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், கோபம் வராமல் காக்கணும். அப்படி காக்கவில்லை அப்படின்னா ஆங்கர் வில் கில் ஹிம், அந்த கோபமானது அவரை கொண்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த குரல் பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனைய சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேலா, ஸோ இதில் வந்து கோபம் வந்து ரெண்டு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. ஓகேலா, சினம் அப்படின்னா என்னது, கோபம். அந்த கோபம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேர்ந்தாரை கொல்லி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களே கொல்லக்கூடும். ஓகேலா, அவங்க கொல்லும் அப்படின்னா அது அழிக்கக்கூடிய நெருப்பு. ஓகேலா, அது கொல்லிக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இல்லை இல்லாமல் சின்ன இல்லை கேட்டிருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அழிக்கும் அப்படின்ற அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏமப்புனைய சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அந்த சினமானது, அந்த கோபமானது என்ன ஆகும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வந்து கொன்றுவிடும். ஓகேலா, அதை கொல்லக்கூடிய ஒரு நெருப்பு போன்றது. ஓகேலா, அதை கொல்லி கட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் தான் இந்த சின்னில வந்திருக்கு. அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது என்ன அப்படின்னா சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை கொல்லக்கூடிய ஒரு நெருப்பு போன்றதுதான் என்ன அந்த கோபம். அது மட்டும் இல்லாம அது என்ன ஆகும் அப்படின்னா இனம் என்னும் ஏம புனையச்சுடும். ஓகேலா, அது வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்கள வந்து அழிக்காம அது என்ன பண்ணும் அப்படின்னா இனம், ஓகேலா, அந்த இனம் அப்படின்னா உங்களை சுத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற அந்த சுற்றம் அப்படின்ற பாதுகாப்பு. ஏமம் அப்படின்னா என்ன அர்த்தம், பாதுகாப்பு. ஓகேலா, உங்களை சுத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தெப்ப மாதிரி உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல வச்சு அவர் அகழி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு கோட்டையை காப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா நடுவுல கோட்டை இருக்கும், அதை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அகழி வெட்டுவாங்க, அதாவது தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். பாகுபலி படம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேலா, சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகழி ஓடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை அப்படி பாதுகாக்கக்கூடிய அந்த புனையை, ஓகேலா, அந்த தெப்பத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோபமானது அதிகம் அழிச்சிரும். உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இருக்காது. நீங்க எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றுலா இருக்கிறவங்களும் உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அண்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு, அது ஒருவரது சுற்றம் எனும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுற்றழிக்கும். இதோட அணி வந்து ஏகதேச உருவக அணி. அணியோட கிளாஸ்ல நம்ம தனியா பாத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ இது இங்கிலீஷ்ல பாத்துருங்க, த ஃபயர் ஆஃப் ஆங்கர் வில் பர்ன் அப் ஈவன் த பிளசன்ட் டிராஃப்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா, அவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டாங்க. உங்களோட கோபம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்பாக பேசக்கூடிய, உங்களை பாதுகாத்து நல்லபடியாக பேசக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. அந்த அடுத்த குரல் பாருங்கள், ஊழ். ஓகேங்களா, ஊழ் அப்படின்னா ஃபேட். ஓகேங்களா, ஃபேட்னா ஒன்றும் கிடையாது, விதி. ஓகேங்களா, நீங்கள் என்ன நினச்சாலும் சரிதான், விதிபடி நடக்கிறது நடந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதை பற்றி ஒரு ரெண்டு குரல் பார்க்க போகிறோம். என்ன பாருங்கள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மையை அறிவே மிகவும். ஓகேலா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களை 99% செய்கிற தவற ஒரே ஒரு 2 அடியில் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுதாங்க வள்ளுவர். சரிங்களா, இந்த தவறை தாங்க எல்லாருமே செய்றீங்க அப்படின்றத இந்த குரல் மூலமாகவே சொல்லிட்டார். சரிங்களா, என்னன்னு பாருங்க, நுண்ணிய நூல் பல கற்பினும். ஓகேலா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா படிச்சாலும் தான், ஓகேலா, நுண்ணிய நூல் பல, ஓகேலா, சின்ன சின்ன விஷயத்தா இருந்தாலும் சரிதான், அதான் சின்ன சின்ன விஷயம்தான் இருந்தாலும் சரிதான், அது நூல் பல கற்பினும். ஓகேலா, பல விஷயங்களை நீங்க கற்றாலும் சரிதான், மற்றும் தன், ஓகேலா, மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேலா, நீங்க என்னதான் படிச்சாலும் சரிதான், என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மைண்ட்ல நீங்க எதை ஏத்திக்கிறீங்களோ, எதை நீங்க தெளிவா படிக்கிறீங்களோ, ஓகேலா, அந்த உண்மை அறிவே தான் மிகும். ஓகேலா, நான் இது எதுக்காக வந்து டிஎன்பிசி படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா பலர் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை படிச்சிருப்பீங்க, பல இது படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த ஞானம் இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, நம்ம தெளிவாக தான் படிச்சிருக்கோமா, இல்லை நான் படித்தது எல்லாமே எக்ஸாமுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த குழப்பம் இல்லாத ஒரு தெளிவு யாருக்கிட்ட இருக்கோ அவன் தாங்க பாஸ் ஆகிறான். சரிங்களா, அந்த என்ன படித்தாலும் சரி தாங்க, நீங்கள் படித்ததான் எக்ஸாமுக்கு வருது அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுங்க, நான் இத்தனை வருஷம் படிக்கிறேன் அத்தனை வருஷம் படிக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இந்த குழப்பத்தை எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நான் பழங்கினவங்களாக இருக்கட்டும், அதில் 99% பேர் செய்கிற தவறு இதுதான். ஓகேங்களா, உங்களோட கான்ஃபிடென்ட், உங்களோட தன்னம்பிக்கை என்றைக்குமே உடச்சிடாதீங்க. நீங்கள் படித்தது தான் வரப்போகுது, நீங்கள் பாஸ் தான் ஆக போகிறீங்க. ஓகேலா, நான் சொல்லலை அதுதான் உண்மை. சரிங்களா, அதை மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, படிங்க. படிக்கணும்னு வந்துட்டோம் அப்படின்னா பாஸ் ஆகணும் அப்படின்ற மைண்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சும்மா வந்தால் படிக்கிறேன் அப்படின்றத எண்ணத்தை எப்போவுமே இப்போவே கைவிட்டுருங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ வந்து நான் சும்மா வந்து படிக்கிறான் கிடையாது, படிக்கிறான் பாஸ் ஆகிறேன் இது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். சரிங்களா, சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம எக்ஸ்பிளேஷன் போயிடலாம். ஒருவர் நுட்பமான நூல்கள் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி நிற்கும். ஓகேலா, நீங்கள் பல விஷயங்களை கற்றுருக்கலாம், ஆனால் நீங்கள் இயல்பாக அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த இயல்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அறிவு என்ன அப்படின்றது தான் இங்கே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, அடுத்த குரல் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். அல்தோ அ மேன் மே ஸ்டடி த மோஸ்ட் பாலிஷ்டு ட்ரஸ்டிட்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ ட்ரீட்டிசஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது, கட்டுரை அப்படின்றது தான். சரிங்களா, ஸோ பாலிஷ்டு ட்ரீட்டிசஸ் அப்படின்னா அவன் பல விதமான கட்டுரைகளை படிச்சிருக்கட்டும், ஆனால் த நாலேஜ் விச் ஃபேட் ஹேஸ் டிக்ரீட் டு ஹிம் வில் ஸ்டில் ப்ரவைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவன் என்னதான் படிச்சிருந்தாலும் அவனோட விதிப்படி அவனோட கிட்ட இருக்கிற இயல்பான அறிவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீடு. ஓகேலா, அதாவது பார்த்தீங்கன்னா டிக்ரீட் அப்படின்னா ஆணை பிறப்பித்தல், ஆனால் வந்து இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்லணும்னா இதுதான் அவங்ககிட்ட இருக்கும், அதுதான் வந்து டு ஹிம் வில் ஸ்டில் ப்ரவைல். ஓகேலா, ப்ரவைல் அப்படின்னா அதுதான் அவனிடம் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட கடைசி குரல் வந்தாச்சு, இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு செல்லியர் ஆதலும் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே பேர் தான் அப்படின்னு 2 டைப்ஸில் பிரிச்சுட்டார். ஓகேங்களா, அதுதான் இருவேறு உலகத்து இயற்கை. இந்த உலகத்தில் இருக்கிற இயல்பு அப்படின்றது ரெண்டு பேர் தான், ஒன்று அப்படின்னா திருவேறு. ஓகேலா, திரு அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது, என்ன அப்படின்னா செல்வம் அப்படின்ற
ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேலா, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவேறு செல்வம் உடையவன் அப்படின்றவன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தெல்லியர் ஆதலும் வேறு. தெல்லியர் அப்படின்னா தெளிவுறுதல், அப்ப தெளிவுறுதலா இருக்கக்கூடிய அறிவுடையவன். ஓகேலா, சோ இதுல இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கொடுத்துருங்க, தமிழ் எக்ஸ்பிளேஷன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. என்ன அப்படின்னா திருவேறு அப்படின்னா செல்வம் இருப்பவனிடம் அறிவு இருக்காது, தெல்லியர் ஆதலும் வேறு அறிவு இருக்கிறவங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வம் இருக்காது. ஓகேலா, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மைதான் சரிங்களா. ஸோ பிட்டர் ட்ரூத்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மிகவும் கசப்பான ஒரு உண்மைதான் இது. பார்ப்போம். உலக இயல்பு இரு வகைப்படும். செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை, தெளிந்த அறிவுடையோர் செல்வம் உடையவராக இருப்பதில்லை. ஓகேலா, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அறிவும் இருக்கும் செல்வமும் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா. சரி ஓகே, இதை அப்படியே இங்கிலீஷில் பார்த்தலாம். தேர் ஆர் த்ரோ ஃபேட் டூ டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ் இன் த வேர்ல்டு, ஹென்ஸ் த டிஃப்ரெண்ட் அப்சர்வ் இன் மென் இன் தர் அக்வஸ்டேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன் அட்டைன்மெண்ட் ஆஃப் நாலேஜ். ஓகேலா, அக்வஸ்டேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பொருளை ஈட்டுதல் அப்படின்ற அர்த்தம் தான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளை ஈட்டுபவன், அதை விட்டு அட்டைன்மெண்ட். ஓகேங்களா, அட்டைன்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, டு அச்சீவ் சம்திங். ஓகேங்களா, அவனோட அறிவை வச்சு அச்சீவ் பண்ணுறவன். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தில், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவன் பொருள் பின்னாடி போகிறோம், இன்னொருத்தவன் கல்வி பின்னாடி போகிறோம் சரி. ஓகேங்களா, இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இதில் இருக்கிற நூல்வெளி அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருக்குறள் தொடர்பான புது செய்திகள் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வீடியோ இப்போயே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு இல்லைங்களா, ஸோ ரொம்ப முக்கப்படாமல் அந்த டைமில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.